நீங்கள் தனியார் கம்பெனிலோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்லேயே வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோட சம்பளத்திலேருந்து பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகையை வந்து வருங்கால வைப்பு நிதிக்காக வந்து பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா உங்களோட இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இந்தியாவோட ஒரு செக்டர்ஸுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் அப்படின்றது போகும். அது பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷனாக வந்து மாதம் மாதம் வந்து சம்பளம் வந்து வந்துட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய நபர்கள் வந்து இந்த கொரோனா சூழ்நிலை பார்த்திங்கன்னா வேலை இழந்திருக்காங்க. வேலை இருந்த காரணமாக வந்து அவங்கள்ட்ட பணம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, சுத்தமாக வந்து ரொம்ப வறுமை நிலைக்கு வந்து போயிருக்கலாம். ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்லேருந்து அதாவது இபிஎஃப் உங்களோட மாதம் மாதம் பிடித்த அந்த பணம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வெளியில் வந்து நீங்கள் பணத்தை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட அந்த கொரோனா இதோடைய சூழ்நிலை வந்து நீங்கள் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து வெளியிட்டிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான பணத்தை வந்து உங்களோட இபிஎஃப் வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் மொபைலோ இல்லை லேப்டாப் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது என்ன அப்படின்னா பேன் கார்டு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணிருக்கணும். பேன் கார்டு லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்காக பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் அதுக்கு குறிப்பிட்ட சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த சார்ஜஸை வந்து கொஞ்சமே அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸை விட பேன் கார்டு இல்லாத ஒரு நபர் வந்து பணம் வந்து வெளியே எடுக்கிறாங்க, பணத்தை வந்து அவங்க அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி நம்ம வந்து என்னோடய பேன் கார்டு அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போய்ட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணால் உங்களுக்கு இது போல் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா நான் இந்த வெப்சைட்டுக்கான டைரக்ட் லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் லோட் ஆகும். லோட் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஓகே நம்ம கொடுத்தோன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வெப்சைட் தான் இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா கேஒய்சி அப்டேஷன் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு யூஏன் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டும் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்படி கொடுக்கல அப்படின்னா அதுக்கான ஒரு யூஏன் நம்பராச்சும் கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு இல்லாமல் யூஏன் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த யூஏன் நம்பர் ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு யூஏன் நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்கும், அந்த யூஏன் நம்பர் யூஏன் நம்பர் எங்கேயும் இங்கே பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த இங்கே என்ன இருக்கோ இங்கே என்ன எழுத்துக்கள் இருக்கோ எழுத்துக்கள் நம்பர்லாம் இருக்குது, இதை வந்து நீங்கள் கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல் ஸ்மால் இருந்தால் ஸ்மால் சேம் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இல்லை டைப் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. அதாவது பார்த்து டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சைன் இன் கொடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. எல்லாத்தையும் கொடுத்து டைப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது போல் தான் இருக்கும். இங்கே வந்து லேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குல்ல ஓகேங்களா. ஸோ சாரி இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஆப்ஷன் வந்து காட்டும் மேனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கேஒய்சின்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து விசிபிள் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேன் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஒரு பேன் கார்டு நம்பர் வந்து என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. இந்த விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் லைக்கனை கிளிக் பண்ணி சென்ற ஆள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்களும் இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ.